हलो फ्रेंड्स इंकी वीडियो रश्या उक्रेन पी पापम पाती नालाव वारमटर रश्या उक्रेन तीव्रम ताक इधर पल्व नगर अणु पिटचरकालमें तगर कीव इन मुझमा कईपच मुड़े तटेक वानवेलीक अं तरेवेलीक அவங்க பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள் அணு உலைகளை கைப்பற்றிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா பல்லாயிரக்கணக்கான அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. அதுவும் இல்லாம 320,000க்கு மேற்பட்ட மக்கள் வந்து அகதிகளா பாதுகாப்பா வேற இடங்களுக்கு வெளிநாடுகளுக்கு சென்றிருக்காங்க. இதெல்லாம் ரொம்பவே ஒரு கொடுமையான விஷயமா இருக்கு. இதல இத பாத்தீங்கன்னா இந்த வார ஸ்டாப் பண்ணனும் அப்படிங்கறதுக்காக இதுவரைக்கும் என்னென்ன நடவடிக்கைகள் எடுத்துருக்காங்க அப்படினு பாத்தீங்கன்னா ஐநா சபையில் ரஷ்யாவை போர் நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு மூணு டைம் வந்து ஓட்டெடுப்பு நடத்தினாங்க. இந்த மூணுமே வந்து தோல்வியில் நுழைஞ்சிருக்கு. ஏன்னு பார்த்திங்கன்னா ரஷ்யா தனது வீட்டோ அதிகாரம் அப்படின்னு சொல்கிற ஒரு அதிகாரத்தை பயன்படுத்தி அது எல்லாத்தையுமே முறியடிச்சிட்டாங்க. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா சர்வதேச நீதிமன்றத்தில் முறையிட்டு அவங்களும் உடனடியாக இந்த போரை நிறுத்தணும்னு சொன்னாங்க. ஆனாலும் அதுக்கு செவி சாய்க்கிற மாதிரி இல்லை. மூணாவது பார்த்திங்கன்னா ரஷ்யா மேலே நிறைய பொருளாதார தடைகள் மற்றும் அவங்களோட மெயின் முக்கியமான சப்ளையான ஆயில் அண்ட் கேஸ் வந்து எல்லா கண்ட்ரீஸும் அதாவது ஆல்மோஸ்ட் உலக நாடுகள் எல்லாம் ஸ்டாப் பண்ணாங்க. அதுக்கும் அசர்ற மாதிரி இல்லை. அடுத்தது ரஷ்யாவுக்கு ஆதரவான ரஷ்யாவுக்கு நெருங்கிய நண்பனாக இருக்க நாடுகளை எல்லாம் பேச வச்சாங்க. அதாவது இந்த போரை எப்படியாவது நிறுத்துங்க அப்படின்னு ரொம்ப மன்றாடி கேட்டுக்கிட்டாங்க. இருந்தாலும் இதுக்கெல்லாம் ரஷ்யா வந்து அடிபணியவே இல்லை. இப்போ வரைக்கும் வார் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்குது. இப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் அதாவது அமெரிக்க அதிபர் புடின் வந்து சீனா அதிபரை அதாவது தொலைபேசியில் பேசியிருக்காங்க. என்ன பேசியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ரஷ்யாவுக்கு சீனா வந்து நிறைய இராணுவ தளவாடங்கள் அண்ட் பொருளாதார ரீதியாக உதவிகள் செஞ்சிட்டு இருக்கு அப்படின்னா அமெரிக்கா வந்து சீனாவை குற்றம் சாட்டிகிட்டு இருக்காங்க. இனிமேல் அதுக்கு வந்து பகிரங்கமாக ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. என்னென்னா நீங்கள் இனிமேல் வந்து சைனா ரஷ்யாவுக்கு ஹெல்ப் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக கடுமையான பொருளாதார தடைகளை சந்திக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் சீனா வந்து நாங்கள் எந்த ஹெல்ப்பும் பண்ணலை அப்படிங்கிறத திட்டவட்டமாக மறுத்திருக்காங்க. எப்படியாவது இந்த போரை முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே பேசியிருக்காங்க. ஆனால் அமெரிக்கா உள்ள வெள்ளை மாளிகையிலேருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சீனாவை நாங்கள் அதாவது ஆசை காட்டி இதிலேருந்து திசை திருப்ப எதுவும் முயற்சி பண்ணலை, ரஷ்யாவுக்கு ஹெல்ப் பண்ணாதீங்க அப்படிங்கிறக்காக மட்டும்தான் நாங்கள் சொல்லியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதற்கிடையில் பார்த்திங்கன்னா உக்ரைன்லேருந்து 300 அகதிகள் வந்து ரஷ்யாவை அதாவது அவங்களோட நாட்டை தாக்குற ரஷ்யாவுக்கே வந்து அகதிகளாக குடிவிடு சேர்ந்திருக்காங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப கொடுமையான விஷயம். அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு வழியாக போர் முடிவுக்கு வந்தாலும் இங்கே ரஷ்யா வந்து உக்ரைன் மேலே போட்டிருக்காங்க, அதாவது நிறைய குண்டுகள் போட்டிருக்காங்க. இந்த குண்டுகள் எல்லாமே அப்புறப்படுத்திருக்கு, 1000 வருஷங்கள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரஷ்யா வந்து உக்ரைனில் நிறைய கட்டடங்கள், மருத்துவமனைகள், அணு உலைகள் இதெல்லாம் கைப்பற்றியிருக்காங்க. ப்ளஸ் வந்து சேதம் பண்ணியிருக்காங்க. இதையும் கட்டமைக்கிறதுக்கும் பொருளாதார ரீதியாக நிறைய பணம் செலவழிக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கட்டிடங்களுக்கு இடையில் சிக்கி இருக்கிற கண்ணி வெடிகள், குண்டுகள் இதையெல்லாம் வந்து அப்புறப்படுத்துறதுக்கு நிறைய டைம் இருக்கும். இதுக்கு வந்து யூரோப் கண்ட்ரிஸ் அண்ட் நேட்டோ கண்ட்ரிஸோட உதவி கண்டிப்பாக தேவைப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஒரு வழியாக வந்து இந்த உக்ரைன் வாரை ஸ்டாப் பண்ணணும் பல முயற்சிகள் எடுத்தாலும் இப்போ வரைக்கும் எதுவுமே வந்து பலனை கொடுக்கல அப்படின்னு தான் சொல்லணும். இதில் அமெரிக்க அதிபரும் சீன அதிபரும் பேசிய தொலைபேசி உரையாடலில் அவங்க பேசின இந்த வாரம் ஸ்டாப் பண்ணணும்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டு பேருமே வந்து தூதரக ரீதியாக பேச்சுவார்த்தை நடத்தி அதன் மூலமே சமரசமான ஒரு தீர்வை கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வாரம் இனி என்ன ஆகும், ரஷ்யா பக்கம் சாயுமா இல்லை என்ன ஆகும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நீங்கள் இந்த வாரை பற்றி என்ன நினைக்கிறீங்க, இந்த அகதிகளாக குடியேற மக்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத பற்றியும் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள்.